எல்லாருக்குமே குழந்தையாக இருக்கும்போது பொம்மைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொம்மைக்கு ஆசைப்பட்ட ஒரு குழந்தைய பற்றின கதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தில் பெரிய பெரிய கடைகள் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த கிராமத்தில் வாங்க முடியாது. அதுக்காக பக்கத்து ஊருக்கு ரொம்ப தூரம் போகணும். அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு குழந்தை தான் ஷாலினி. ஷாலினி அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லம், எப்போயுமே விளையாடிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஷாலினி தன்னோட நண்பர்கள் கூட விளையாடும் போது ஒரு பொம்மை வியாபாரி வந்தாங்க. அவர்கிட்ட நிறைய வண்ண பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள்னு நிறைய இருந்துச்சு. பொம்மைகளை விற்கிறதுக்காக அவர் தினமும் அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. தினமும் பொம்மைகள் விற்பனை ஆகிட்டே இருந்திருக்கு. அவர்கிட்ட நிறைய பொம்மைகள் இருந்தாலும் ஷாலினிக்கு நீல நிற பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷாலினி அந்த பொம்மை வியாபாரி கிட்ட அந்த பொம்மையோட விலை என்னன்னு கேட்டிருக்கா. பொம்மை வியாபாரி 5 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஷாலினி முடிவு பண்ணினா. இதுக்காக அவங்க அம்மா கிட்ட போய் 5 ரூபா கேட்டிருக்கா. உனக்கு எதுக்கு இவ்வளவு காசு, உனக்கு 1 ரூபா தான் தருவேன் அப்படின்னு 1 ரூபாயை கையில் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. ஷாலினி ரொம்ப சோகத்தோட தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கா. அந்த நேரம் ஷாலினிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காசை சேர்த்து வச்சு பொம்மையை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணினான். அதுக்காக அவங்க அம்மா கொடுக்குற காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு வழியாக ஷாலினி கையில் 5 ரூபா சேர்ந்துருக்கு. அந்த 5 ரூபாயை எடுத்துக்கிட்டு ஷாலினி ஆசையாக பொம்மை வாங்குறதுக்காக வந்தாள். ஆனால் அங்கே பொம்மை வியாபாரி இல்லை. ஷாலினி ரொம்ப நேரமாக தேடினா, அங்கே யாருமே இல்லை. அந்த நேரம் 2 குழந்தைங்க மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத ஷாலினி பார்த்தா. இனிமேல் பொம்மை வியாபாரி நம்ம ஊருக்கு வரமாட்டாங்க, பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஷாலினி கேட்டா. இதை கேட்ட உடனே ஷாலினிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அதே கவலையோட தன்னோட வீட்டுக்கு வந்தா ஷாலினி. அவளோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. யாருன்னு பார்க்கும்போது அவளோட மாமா இருந்தாங்க. மாமாவை பார்த்த உடனே தன்னோட கவலையை வெளியே காட்டாமல் சிரிச்சிருக்கா. அவர் உனக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அது என்னவா இருக்கும்னு ஆசையாக பார்த்துருக்கா. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. தான் ஆசைப்பட்ட நீல நிற பொம்மை தான் அங்கே இருந்திருக்கு. நான் வரும்போது ஒரு பொம்மை வியாபாரி வந்தாங்க, உன்னோட ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஷாலினி அந்த பொம்மையை கையில் வச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கா. ஷாலினியோட ஒரு கையில் அம்மா கொடுத்த 5 ரூபாயும் தான் ஆசைப்பட்ட நீல நிற பொம்மையும் இருந்திருக்கு. அந்த 5 ரூபாயை என்ன பண்ணலாம்னு ஷாலினி யோசிச்சா. நம்ம காசை வீணாக செலவு பண்ண வேணாம், சேர்த்து வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணினா. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் வரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.